கார்த்திகை மாதம் தான் மழை பெய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ காலநிலை மாற்றத்துக்கேற்ப மார்கழி மாதமே அடைமலை பிச்சுக்கிட்டு ஊற்றுது ஸோ இந்த மாதிரி டைமில் சுட சுட ஈவினிங்கில் உங்கள் வீட்டில் உள்ள இருந்து சின்னவங்க வரைக்கும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க இந்த பேபிக்கானை வச்சு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த பேபிகானில் வந்து செஞ்சு சாப்பிடும் போது இது பார்த்திங்கன்னா எந்த வித வாய்வு எந்த ட்ரபுளுமே வராது உங்கள் வீட்டில் வயசானவங்க அம்மா பெரியவங்க இவங்கெல்லாம் இருந்தாலும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட இது ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க இந்த மாதிரி பேபி கானில் அப்படி சாஸ் தொட்டு டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்டா உங்கள் பசங்க எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இதை எவ்வளோ சூப்பராக செய்யலாம்ன்றத பார்த்துலாம் வெல்கம் டு அண்ட் டேஸ்ட் கிச்சன் இப்போ நான் பேபிகான் ஒரு பாக்கெட் தாங்க வாங்கியிருக்கேன் இந்த ஒரு பாக்கெட் பேபிகானே பார்த்திங்கன்னா நிறைய பீசஸ் இருக்கும் குட்டி குட்டியாக இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது குக் ஆகிறதும் ரொம்பவே குயிக்காக ஆகிருங்க இந்த பேபிகான் எல்லா மார்க்கெட்லேயும் உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கக்கூடியது பா ஸோ நிறையா பேர் இதை பார்த்துருப்பீங்க பட் வாங்கி எப்படி செய்யணும்னு தெரியாது அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ நான் சொல்கிறேன் இந்த மேத்தல ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் இதை தான் செஞ்சு கொடுப்பீங்க இப்போ இந்த ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸை வந்து செஞ்சிடலாம் வாங்க இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க வச்சுட்டு பேபிக்கான ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம் குயிக்காவே வந்துடும் சொல்லியிருக்கேன் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேபிக்கான் சூப்பராக குக் ஆகிடும் இந்த பேபிக்கான வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே வந்து மசாலா வந்து சூப்பராக வேணாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அரிசி மாவும் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அடுத்து மைதா மாவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கார்ன்ஃப்ளவர் மாவு அதோ சோளம் மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாவெல்லாம் கரெக்டான பக்குவத்தில் நீங்கள் சேர்த்து பிசையும் போது தான் ஒன்னோட ஒன்று உதிராமல் ஒட்டாமல் அப்படி நல்லா வரும் இதில் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் தண்ணி ஊற்றி கரெக்டாக வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி போதுங்க ஏன்னா நம்ம செய்கிறது ஒரு பாக்கெட் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து இப்போ அந்த குட்டி கானை வந்து போட்டு இதில் பொறிக்க போகிறோம் ஸோ இப்போ நமக்கு வந்து பேட்டர் ரெடி ரெடியாகிடுச்சு கான் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க சூடெல்லாம் ஆறிடுச்சு இப்போ இதை வந்து அப்படியேவும் நீங்கள் போடலாம் பெரிய பெரிய கான்லாம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எப்படி வேணுமோ அது மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க எப்படி பொரிஞ்சாலும் வந்து நமக்கு ஆல்ரெடி வேக வச்சதுனால நல்லா வந்து குக் ஆயிருங்க அதனால் நான் பெரிய பீசஸை மட்டும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு வந்து கான் ரெடி ஆகிருச்சு ஸ்வீட் கார்ன் வந்து ரொம்ப குட்டி கான் வந்து செம்ம சூப்பராக ரெடி ஆகிருச்சு இதை வந்து நம்ம அப்படியே வந்து மாவில் டிப் பண்ணி பொரிக்கிறது தான் அடுத்த ஸ்டெப்பு ஸோ ஸோ வாங்க இப்போ வந்து சுட சுட சூப்பரான கான் பஜ்ஜி செஞ்சிடலாம் எதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோங்க நான் குட்டி கடாய் தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா குட்டி கான் தானே அதனால் குக்கிங் ஆயில் ஒரு கால் லிட்டர் சேர்த்துக்கலாங்க ஆயில் சூடாட்டும் ஃபுட் கலர் வந்து நான் இப்போ தான் சேர்க்குறேன் மறந்துவிட்டேன் அதனால் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க ஸோ இப்போ எல்லாமே நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம அவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்வீட்கான டிப் பண்ணி இதில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நமக்கு நல்லா ஆயில் சூடாகட்டுங்க சூடானதுக்கப்புறம் நம்ம பேபிக்கான இதில் டிப் பண்ணி டிப் பண்ணி ஒன்றென்னா வந்து நீங்கள் சேருங்க சீக்கிரமே வந்து நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச பேபிகானை அப்படின்றதுனால குயிக்காக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரும் நீங்கள் அடுவை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி விடுங்க ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அது வந்து சரியாக குக் ஆகாது ஊறிக்கிட்டே இருக்கும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படி பொறிச்சு சுட சுட எடுத்திங்கன்னா செம சூப்பரான பேபிகார்ன் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து பஜ்ஜி டேஸ்ட் மாதிரியே இருக்கும் பட் அது வேறு லெவலாக இருக்கும் இதில் வந்து டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாங்க அந்த பொதுவாகவே இந்த மழை காலத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா நம்ம பஜ்ஜி தாங்க செய்வோம் வழக்கம் போல் வழக்கா பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் பஜ்ஜி கூட செய்வோம் ஆனால் எத்தனை பஜ்ஜி செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வச்சு பஜ்ஜி டேஸ்ட்லையும் சரி இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையாக சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இதை ஒரே ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருச்சு இது அப்படியே நம்ம பிளேட்டில் சோப் பண்ணலாம் இதை வந்து சாஸ் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் ஸோ எங்கள் வீட்டில் ஒரே நிமிஷத்தில் எல்லாமே ஒரு தட்டும் காலியாயிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேசி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ